இங்கே சினிமாவில் இன்ஸ்டாகிராமில் அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க இப்படி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், எல்லா கம்ப்யூட்டரும் ஏதாவது டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், நம்பர்ஸ் ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து இவங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அத்தனை கம்ப்யூட்டர்ஸில் என்ன தான் பார்ப்பாங்க அப்படின்னா, அதுக்கு இப்போ தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது என்ன அவ்வளோ கஷ்டமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது, இத்தனை கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் சினிமேட்டிக் ஃபுட்டேஜஸாக தான் இருக்கும், அதெல்லாம் உண்மையான வீடியோஸ் கிடையாது. ரொம்ப ரேர் கேஸில் கம்பெனிஸில் பெரிய பெரிய க்ரோட்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கலாம். மற்றபடி ஒரு 10,000 ரூபீஸ் மொபைல் இருந்தாலே போதும், ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவையான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது, சூஸ் பண்ண ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தனி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது வந்து இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் வேலை உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ டெக்னிக்கல் சார்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது 3 types ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ், ஒன்று புல்லிஷ் கேண்டில், ஒன்று பேரிஷ் கேண்டில், ஒன்று டோஜி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிரீன் கலர் கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் கிரீன் கலரில் இருக்குல்ல அதுதான் அதோட பாடி. அந்த பாடியோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தான் அதோட ஓப்பனிங் பாயிண்ட், அதாவது அந்த ஷேரோட ஓப்பனிங் ப்ரைஸ். அதோட டாப் மோஸ்ட் பிளேஸ் தான் அந்த ஷேரோட க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ அதுக்கு மேலேயும் கீழே ரெண்டு லைன் மாதிரி இருக்குல்ல, அந்த லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த லைன் தான் அந்த ஷேர் ஹையஸ்ட்டு எவ்வளோ ப்ரைஸ் போயிருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணும். அது அப்படியே ஆப்போசிட்டில் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் அந்த ஷேர் இந்த டேட்டில் எவ்வளோ லோயஸ்ட் பாயிண்ட் போயிருக்கோ, எவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸ் போயிருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் ஆல்மோஸ்ட் சிமிலர் இந்த பேரிஷ் கேண்டிலும், இது ப்ரைஸ் குறைஞ்சிருக்க அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்கும். சரி, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஏறி இறங்கி ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே கடைசியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டாஜி. சரி, இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்பான். இப்போ நான் ஒரு டாடா மோட்டார்ஸோட டெக்னிக்கல் சார்ட் எடுத்துக்கிறேன். இந்த டெக்னிக்கல் சார்ட்டை 1 day டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கீழே இருக்கிறது தான் டைம், சைடில் இருக்கிறதா ஷேரோட ப்ரைஸ், இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சார்ட்டை நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலும் தனித்தனியாக வந்துடும். இதில் ஒவ்வொரு சிங்கிள் கேண்டில் 1 day ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் 1 day சூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1 day பதில் 30 minutes 2 hours சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் அந்தந்த டைம் ஃப்ரேமை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ 1 day டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் 3 types ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஒன்று புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், டாஜ், இது மூலமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது மூலமாக என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் புல்லிஷ் கேண்டிலில் அன்னைக்கு டேயோட அந்த ஷேர் ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அன்னைக்கு டேயில் ஹையஸ்ட்டு ப்ரைஸ் என்ன போச்சு, லோயஸ்ட்டு ப்ரைஸ் என்ன போச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேரிஷ் கேண்டிலையும் அன்னைக்கு டேயோட லோயஸ்ட்டு ஹையஸ்ட்டு பார்க்கலாம். அதுவே டாஜியில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு டேயில் ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் ரெண்டும் சேமாக இருந்தாலும் அன்னைக்கு டேயில் ஹையஸ்ட் என்ன லோயஸ்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த கேண்டில் ஸ்டிக்கை தனித்தனியாக பார்க்கறதுனால உங்களுக்கு பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. பட் எல்லா கேண்டில் ஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது, ஒரு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் எல்லா கேண்டில் ஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு பார்த்து அதோட பிஹேவியர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் டேர்மில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதோட ஸ்டாக்கோட பிஹேவியர் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று சப்போர்ட், இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ். எப்போதுமே ஒரு நல்ல ஷேர் கீழே வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸே கீழே வருது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே கீழே வரும்போது ரொம்ப கம்மி பேஸில் கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஷேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப அந்த ஷேர் மேலே போகும். ஸோ திரும்ப எப்போலாம் அந்த ஷேர் அந்த ப்ரைஸ் திரும்ப கீழே வருதோ அப்போலாம் திரும்ப நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்குற டைம் ஃப்ரேமில் எப்போலாம் அந்த ஷேரோட சார்ட் கீழே வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட் பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணி லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் பேர் தான் சப்போர்ட் லைன். அதாவது எப்போலாம் அந்த ஷேர் கீழே இறங்கி இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணதோ அப்போலாம் நிறைய சப்போர்ட் கிடைக்கும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் கண்டிப்பாக அந்த ஷேர் பவுன்ஸ் பேக் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெசிஸ்டன்ஸ். எப்போலாம் ஒரு ஷேர் நல்லா மேலே போதோ அப்போலாம் நிறைய பேர் ஷேர் விற்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கும். ஸோ திரும்ப அந்த ஷேர் மேலே போகும்போது திரும்ப நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, விற்பாங்க. ஸோ திரும்ப அந்த ஷேர் இறங்கும். ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் புக் பண்ணாங்களே இந்த பாயிண்ட்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணி லைன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் லைன். அதாவது எப்போலாம் அந்த ஷேர் மேலே ஏறி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணதோ அப்போ அந்த ஷேர் நிறைய செல் ஆஃப் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம், அதாவது ஷேர் இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஸ்லாண்டிங்லேயும் இருக்கலாம். பட் எப்போதுமே இந்த ஷேர் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் சுற்றிட்டு இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த 2 lines ஏதாவது ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணியே தீரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்காவது ஒரு நாள் ஷேர் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது அந்த ஷேரோட சப்போர்ட் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால, இப்போ சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஷேர் அந்த சப்போர்ட்டையும் தாண்டி கீழே இன்னும் போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துடும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது மூலமாக அந்த ஷேர் இன்னும் மேலே போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட். எப்போ இந்த பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னா, எப்போ இந்த ஷேர் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப நெகட்டிவான ஏதாவது நியூஸ் வருதோ
அப்போ தான் ரெண்டுமே நடக்கும். சரி, இது வரைக்கும் நம்ம கேண்டில் ஸ்டிக்னா என்ன, டெக்னிக்கல் சார்ட் எப்படி பார்க்கறது, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, சப்போர்ட் பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட், இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்டாலே ஒன் டே டைம் ஃப்ரீம், ஒன் வீக் டைம் ஃப்ரீம் செட் பண்ணி இந்த டெக்னிக்கல் சார்ட்டை நீங்களே பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பண்ணலாம் கவனிச்சு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோ இல்லை ஒரு 2-3 மந்த் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோ இந்த ஷேர் பற்றின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த டைமில் எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வெறும் இந்த நாலேஜ் வச்சு உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சரி, டெக்னிக்கல் சார்ட் இவ்வளோ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷேரை நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நாலேஜ் வச்சு எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பட் வெறும் இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் வச்சுமே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தனிக்கதை. இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறாங்களே, அதாவது முதல்ல ஒரு வீடியோ கட்டினா இல்லை, அந்த வீடியோவில் பண்ணுற ட்ரேடிங் பண்ணுறாங்களே இந்த கேட்டகரிக்கில் தான் வருவாங்க. உங்களுக்கு ஒரு ஷேர் என்ன மாதிரி ஷேர், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுவுமே தேவையில்லை, வெறும் இந்த டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் செஞ்சாலே போதும், அவங்களால நல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் இன்ட்ராடே ட்ரேடிங் மூலமாக. சரி, இப்போ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் இருக்குது. இந்த சார்ட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரியே மனுஷங்க மாதிரியே இருக்கும், ரெண்டு ஷோல்டரும் ஒரு ஹெட்டும் இருக்கும். அதாவது லெஃப்டில் இருக்க பீக் பேர் லெஃப்ட் ஷோல்டர், ரைட்டில் இருக்க பீக் பேர் ரைட் ஷோல்டர், நடுவில் ரொம்ப மேலே பீக்கில் போயிட்டு வந்திருக்கல அதுக்கு பேர் ஹெட். இது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் சைன். எப்போ ஒரு ஷேர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ அது சப்போர்ட்டை பிரேக் பண்ண போதுன்னு அர்த்தம், அதாவது ரைட் ஷோல்டர் அதோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போக போதுன்னு அர்த்தம், ஷேர் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே எப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே தலைகீழே ஃபார்ம் ஆகுதோ அந்த பேட்டர்னுக்கு பேர் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். எப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அப்போ அந்த ரைட் ஷோல்டர் அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போதுன்னு அர்த்தம், இந்த ஷேர் ப்ரைஸ் ஏற போதுன்னு அர்த்தம், நிறைய பேர் ஷேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த பேட்டர்ன் பேர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, நார்மலாகவே நம்ம உலகத்தை நோக்கி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சைன், ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எப்போ ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்க இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ அது ஒரு நெகட்டிவ் சைன் ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் விழுவு போதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். எப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எப்போ ஒரு ஷேர் புல்லிஷ் கேண்டில் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், அட் சம் பாயிண்ட்டாக இஃப்டம் பீக் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய செல் ஆஃப் நடக்கும், அப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் விழுகார முடிக்கும், ஷூட்டிங் ஸ்டார் பார்த்த உடனே நிறைய பேர் கேர் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்டிப்பாக கடன் கீழே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்வெர்டட் ஹேமர், அதாவது பார்க்கறதுக்கு சுற்றியல் மாதிரியே இருக்கும். எப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அப்போ அந்த ஷேர் கீழே போயிட்டே இருக்க ஷேர் பவுன்ஸ் பேக் ஆகி திடீர்னு மேலே போக போதும் அப்படி எடுத்தோம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் ஸ்டிக். இந்த மாதிரி பேட்டர்ன் எப்போ ஃபார்ம் ஆனாலும் எக்ஸாக்டாக 100% இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறது மூலமாக, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மூலமாக, சில தப்பு பண்ணுறது மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது மூலமாக, ஓவர் த பீரியட் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் தாண்டி வெறும் டெக்னிக்கல் ஷார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஸோ ஐ பிலீவ் ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காம கீழே ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.